வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல இருந்த காமெடி மட்டும் இல்லாம படத்துடைய ஹீரோயினும் நம்ம மனசுல வந்து நின்றுட்டாங்க. அந்த அளவுக்கு பெயர் புகழ் வாங்கின ஸ்ரீ திவ்யா தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. ஜீவா படத்துல விஷ்ணுக்கு ஜோடியா நடிச்ச அவங்களுக்கு ஏகப்பட்ட படங்கள் கமிட் ஆச்சு. விக்ரம் பிரபு கூட வெள்ளக்கார துறை அப்படிங்கிற படத்துலயும், ஜிவி பிரகாஷ் கூட பென்சில் அப்படிங்கிற படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள்ல கமிட் ஆயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மேல ஒரு புகார் ஒண்ணு நடிகர் சங்கத்திலையும் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் வந்திருக்கு. என்ன பிரச்சனை, என்ன புகார் இவங்க மேல வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடி, அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி, காட்டுமல்லி அப்படிங்கிற படத்துல நடிக்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த படத்துல இப்ப நடிக்க மறுக்கிறதா அந்த புகார் வந்து வந்திருக்கு. இது தொடர்பா ஸ்ரீ திவ்யா கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காட்டுமல்லி அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நான் ஒத்துக்கிட்டது உண்மைதான், ஆனா அது 2 வருஷங்களுக்கு முன்னாடி. தொடர்ந்து 10 நாட்கள் மட்டும்தான் அந்த படத்தோடைய ஷூட்டிங் நடந்துச்சு, அதுல நான் கலந்துகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கவும் இல்லை, அது தொடர்பா தயாரிப்பாளர்கள் யாருமே என்னை தொடர்பு கொள்ளவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு வேற நிறைய படங்கள்ல இருந்து ஆஃபர்ஸ் வந்தது, நான் நடிக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடைப்பட்ட காலத்துல அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதனாலதான் படத்தை தொடர மாட்டாங்க அப்படின்னும் கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் அந்த படத்துல நடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிக்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்ட போது அவங்களுடைய சம்பளம் 5 லட்சத்துக்குள்ளாரதான். ஆனா இப்போ ஸ்ரீ திவ்யா 50 லட்சத்திற்கும் மேல சம்பளம் வாங்குறாங்களாம். அதுவும் கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற ஒரு ரீசனும் இருக்கு.